காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே மிகப்பெரிய உறவு உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் இணைந்து அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். காசி தமிழ் சங்கமம் கடந்த 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய உணவு, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, இதை பற்றியெல்லாம் தினந்தோறும் இங்கே கடந்த ஒரு மாதமாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளையுடன் நிறைவடையும் இந்த நிகழ்ச்சியில் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ள தமிழர்கள் காசிக்கு வந்துள்ளதாகவும் இவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஏற்பாட்டின்படி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தாா்.